Hello friends, welcome to our you and we cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஜவ்வரிசி கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான ஜவ்வரிசி கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா அலசிட்டு இது 8 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. இது வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்குங்க கடையில். அதுமாதிரி 2 கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா முந்திரி வறுபட்டதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்க 2 கேரட்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா தண்ணியோடு வடிச்சுட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா அந்தளவுக்கு பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா வெந்துருக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை இதோட சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசி வந்து மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் அது நல்லா ஊறினா தாங்க சீக்கிரம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம கேரட்டையும் நல்லா வதக்கிட்டு இதை சேர்க்கறனால ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 150 கிராம் சுகரை இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுலாங்க. பாருங்கள், சுகர் சேர்த்தோடனே நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி கேரட் அல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குட்டீஸ்க்கெலாம் ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஜவ்வரிசியை மட்டும் முன்னாடி ஊற வச்சுருந்தோம்னா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. ஒரு தடவை சாப்பிட்டாலே குட்டீஸ் வந்து மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மளை கேட்பாங்க. இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.